ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டோட்டலாக இப்போ வந்துட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஒரு புதிய பிளானில் வந்துட்டு கிளம்புறங்கிருக்காங்க. ஸோ ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்துட்டு நம்மளுடைய மைக் எசோன் வந்துட்டு மிகப்பெரிய விஷயம் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்மளுடைய எல்லா டீம்ஸுமே வந்து ஓவர்சீஸ் லீக்ஸ்லேயும் வந்து கிளம்புறங்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது ஆர்சிபியும் வந்துட்டு ஓவர்சீஸ் லீக்ஸில் வந்து சப்போஸ் கிளம்புறங்க மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துலையும் நான் வந்துட்டு கோச்சாக இருக்க விரும்புகிறேன், இப்போ நான் மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்கிறேன், பட் நான் வந்து கோச்சாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் எசோன் ஒரு விஷயம் வந்து கட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆர்சிபி அப்போ ஓவர்சீஸ் லீக்ஸில் வந்து கிளம்புறாங்களா அப்படிங்கிறது இனிமே வந்து டவுட்டில் தான் இருக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் ஆர்சிபி கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவை பற்றி இப்போ மைக் எசோன் பேசியிருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்துட்டு அந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எல்லா டீம்லேயுமே ரொம்ப அதிகமாக பார்க்கப்படும். அது எஸ்பெஷலி மும்பை இந்தியன்ஸ் அதில் பேர் போனவங்க அந்த மாதிரி வந்துட்டு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்ஸ் அவங்களோட பெஞ்சிலே வச்சிருப்பாங்க. இவங்க இல்லைனா வந்துட்டு அவர் அப்படின்னு சொல்லி டக்குனு எடுத்துருவாங்க. பட் வந்துட்டு ஆர்சிபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிளென் மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு ஒரு லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான பிளேயர். ஸோ இப்போ ஸ்குவாடில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்சன் நம்ம பிரைமரி பிளேயராக வைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம மேக்ஸ்வெலையும் பிரைமரி பிளேயராக தான் வச்சு ஆட போகிறோம். ஸோ அப்போ வந்துட்டு மேக்ஸ்வெலுக்கு யார் வந்துட்டு அந்த இடத்துல லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கா, சப்போஸ் வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டு ஒரு அவைலபிள் இல்லாமல் போகிறாரு, ஏதாவது நம்ம வந்து பிளேஆஃப்ஸுக்குலாம் வந்து குவாலிஃபை ஆகிடறோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் அவைலபிள் இல்லை அப்படின்னா, மேக்ஸ்வெலோட இடத்துல யார் ஸ்டெப் போய் ஆட போகிறா ஒன்ஸ் நம்ம வில் ஜாக்ஸை பிரைமரி பிளேயராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் அந்த இடத்துல வந்து வச்சிருக்காரு. ஸோ வில் ஜாக்ஸ் வந்து பிரைமரி பிளேயர் இல்லாமல் பெஞ்சு பிளேயராக இருந்தார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் வந்துட்டு நம்மளுடைய கிளென் மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ் பண்ணி ஆடிடுவார். பட் அவர் கேட்குற கொஸ்டின் கரெக்ட், ஏன்னா எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓடி வேர்ல்டு கப்லாம் வந்து வரப்போது, அடுத்தது T20 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஐபிஎல் நடக்கும்போது கண்டிப்பாக T20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி T20 சீரிஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது மேக்ஸ்வெலோட ஸ்டெப்அப் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு லைக்லி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வேணும். ஸோ ஆர்சிபியில் வந்துட்டு இப்போ அந்த மாதிரி ஏதாவது பிளேயர் இருக்கிறாங்களான்னு நீங்கள் சொல்லுங்கள். மைக் எசோன் இல்லை புது பிளேயர் எடுக்கணும்னு சொல்கிறார். இப்படி புது பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா மேக்ஸ்வெலோட லைக் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.